2022-23 நிதியாண்டுக்கான வருமான வரி தாக்கல் காலம் வந்து தொடங்கிருச்சு. ஜூலை 31 தான் கடைசி தேதி அப்படிங்கறதையும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாத வரைக்கும், அதாவது இப்ப வரைக்குமே ஜூலை 31 தான் கடைசி தேதி அப்படிங்கறது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த வருமான வரி தாக்கலை செய்யறதுக்கு முன்னாடி சில ஆவணங்களை நம்ம ரெடியா வச்சுக்க வேண்டியது அவசியமான ஒண்ணு. அப்படி ரெடியா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல கடைசி நேரத்தில் ஏற்படக்கூடிய டிலே மற்றும் டென்ஷனை நம்ம குறைச்சிக்க முடியும். அப்படி வருமான வரி தாக்கல் செய்யறதுக்கு தேவையான மற்றும் முக்கியமான ஆவணங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்ம் 16. சேலரிடு எம்ப்ளாயிஸ் எல்லாமே வருமான வரி தாக்கல் செய்வதற்கு இந்த ஃபார்ம் 16 அப்படிங்கிறது அவசியமான ஒன்னா பார்க்கப்படுது. இந்த ஃபார்ம்ல சம்பளம், அவங்களுடைய வரி விலக்கு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இருக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் சர்டிபிகேட், அதாவது வட்டி சான்றிதழ். நீங்க ஒரு பேங்க்ல இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல ஏதாவது சேவிங் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா எஃப்டி, ஆர்டி போன்ற கணக்குகள்ல நீங்க பணத்தை முதலீடு செஞ்சு அதன் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு வட்டி அப்படிங்கிறது கிடைச்சு வந்துட்டு இருக்கும். இந்த வட்டி வருமானத்திற்கு வரி அப்படிங்கிறது இருக்குது. இந்த திட்டங்களுக்கான வட்டி சான்றிதழ்களையும் நம்ம வச்சிருக்கணும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டிடிஎஸ் சர்டிபிகேட். இப்போ இந்த சேலரிட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க டிடிஎஸ் சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணணும். ஒரு வருஷத்திற்கு 40,000 ரூபாய்க்கு மேல, சீனியர் சிட்டிசனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 50,000 ரூபாய்க்கு மேல வட்டி வருமானம் அப்படின்னு நீங்க வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கு வங்கி சார்பில் உங்ககிட்ட இருந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது வசூலிக்கப்படும். இதற்கான டிடிஎஸ் விவரங்களை தான் நம்மளும் சப்மிட் பண்ணணும். அடுத்ததா ஆண்டு தகவல் அறிக்கை. 2021 ஆண்டுல தகவல் அறிக்கை, அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டை வருமான வரித்துறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த அறிக்கையில் ஒரு பர்சன் அந்த ஆண்டுல எந்த மாதிரியான மணி டிரான்சாக்ஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதையும் டவுன்லோட் செஞ்சுட்டு நம்மளும் முன்னாடி செக் பண்ணிக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்ததா வரி சேமிப்பு அப்படிங்கிறது முக்கியமான பார்ட்டாக இருக்கு. நீங்க வருமான வரியை சேமிக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஏதாவது ஒரு சேமிப்பு திட்டங்களை முதலீடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கு தேவையான ஆவணங்களையும் நீங்க தாக்கல் செய்யணும். பழைய வருமான வரி முறைக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது ஓல்ட் ரெஜிம்ல மட்டும்தான் இது வந்து பொருந்தும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஆதார் எண். வருமான வரி சட்டத்தின் படி ஒவ்வொரு நபருமே தன்னுடைய வருமான வரி அறிக்கையில ஆதார் எண் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கணும். எனவே இந்த ஆதார் கார்டையும் தயார் நிலையில வச்சுக்கணும். ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டு லிங்க் அப்படிங்கறதும் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஜூன் 30 தேதிக்குள்ள இந்த ஆதார் பான் கார்டு லிங்க் கண்டிப்பா முடிக்கணும் அப்படிங்கறத இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பல முறை வலியுறுத்தி இருந்தாங்க. இதற்கான டைம் எக்ஸ்டென்ஷனுமே நிறைய முறை நீட்டிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில இப்போ ஜூன் 30 தேதிக்குள்ள ஆதார் பான் லிங்கை முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்த நாளில் இருந்து உங்களுடைய பான் கார்டு செயலிழந்து விடும் அப்படிங்கிறதையும் ஒரு வார்னிங் ஆஃபே கொடுத்துருக்காங்க. உங்கள் பான் கார்டு செயலிழந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்கிறதுல நிறைய சிக்கல்கள் ஏற்படும். சரி, இன்னொரு பான் கார்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாமே அப்படின்னு நினச்சா அதுவும் முடியாது. ஒருத்தர் ஒரு பான் கார்டுக்கு மேலே வச்சிருந்தா அதற்கும் 10,000 கிட்ட ஃபைன் பெனால்ட்டி அமௌண்ட்டாக பே பண்ண வேண்டிய சிச்சுவேஷனும் இருக்குது. அதனால் இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. உங்களுடைய ஆதார் மற்றும் பான் கார்டை இதுவரைக்கும் லிங்க் பண்ணலனா அதையும் முடிக்க வேண்டியது இந்த வருமான வரி தாக்கலுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருது. அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்னுடைய டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணணும். இது வந்து சம்மந்தப்பட்ட நிதியாண்டில், எந்த நிதியாண்டுக்கு நீங்கள் வருமான வரி தாக்கல் செய்கிறீங்களோ அந்த நிதியாண்டில் ஏதாவது நீங்கள் வங்கி கணக்கை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க, அதை வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த பேங்க்லேருந்து நீங்கள் வந்து வெளியே வந்துருந்தீங்க, அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸுமே நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. வருமான வரி தாக்கலை பொறுத்த வரைக்குமே ஜூலை 31 தேதி கடைசி தேதி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடியே கடைசி நிமிஷத்தில் நம்ம டென்ஷன் இல்லாமல் முன்னாடியே இதற்கு தேவையான ஆவணங்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வருமான வரி தாக்கல் அப்படிங்கிற விஷயத்தை முடிச்சிட்டோம்னா கடைசி நிமிஷ டென்ஷனை ரொம்ப சீக்கிரமாகவே குறைக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது.